இதுவும் பாத்தீங்கன்னா டிஎன்பிசில கேட்ட சம் தான். எல்சியம் வாங்க 5 cube 25 5 square the whole square. இதுக்கு வந்து எல்சியம் கேட்கிறாங்க. எல்சியம்னாலே நம்ம மிக சிறிய மடங்கு அப்படின்றதுனால சின்னதா இருக்கிறத போட்டக்கூடாது. இதுல வந்து எது பெருசுன்னு பாருங்க, 5 cube, இத வந்து 5 மாத்தினீங்கன்னா 5 square, இது வந்து 5 power 4. எல்சியம்னாலே எது பெருசோ அததான் நம்ம போட்டுக்கிறோம். அப்ப இதுதான் ஆன்சர். ஆன்சர் பாத்தீங்கன்னா 5 power 4. எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே எழுதுங்களேன். எல்சியம்னாலே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, இது போட்டீங்கன்னா இது ஒண்ணு இது ஒண்ணு அவ்வளவுதான் அப்படிங்களா. அப்படின்னா இந்த மூணு இருக்கிறத வந்து ஒன்னா எழுதிக்கணும். இது எல்லாத்துலயும் இருக்கிற 5 வந்து இங்கேயும் ஒன்னா எழுதிக்கணும். மிச்ச ரிமைனிங் இதுல ஒரு 5 இருக்குங்களா, 5. அதுக்கப்புறம் இங்க ஒரு 5 இருக்குங்களா, அந்த 5 போட்டுக்கணும். அது இந்த ரெண்டுத்தையும் ஒரே 5 போட்டுக்கணும். இது தனியா ஒரு 5 இருக்கு இல்ல, அதை மட்டும் தனியா போட்டுக்கணும். ஆன்சர் என்ன வருது, 5 power 4. இதுதான் ஆன்சர் எல்சியம். நம்ம பொதுவாக ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா எது வந்து பெருசா இருக்கோ அதுதான். போன சம்ல எல்சியம் பார்த்த மாதிரி இதுல HCF கண்டுபிடிக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். HCFனா மிக பொதுவான வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இல்ல மிகப்பெரிய வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவான மடங்கள்ல மிகப்பெரிய வகுத்தி. அப்போ பாத்தீங்கன்னா இது அப்படியே எழுதிக்கிங்க, 3 cube, இதை வந்து ஹோல் பவர்ல இருக்குங்களா அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா எப்படின்னா 3, இது -2 இருக்கிறத வந்து +2 ஆயிரும். ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா 18 வந்து இதுக்கு எல்சியம் எடுத்தீங்கன்னா 2 9 3 3, அப்போ 3 square into 2. இது எல்லாத்துலயும் பொதுவான பொதுவான வகுத்தி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 square இருக்கு. இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 3 into 3 into 3. ஒரு சிலவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க எப்படின்ட்டு பாத்துக்கணும். புதுசா படிக்க போறவங்க அப்படின்றவங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை தான் நான் சொல்றேன். 3 வந்து 10 தடவை இருக்குங்க. இதுல வந்து 3 2 தடவை இருக்கு. இதுல 3 2 தடவை இருக்கு, கூடவே ஒரு 2 இருக்கு. இது எல்லாத்துலயும் பொதுவான என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 1 தடவை எடுக்கலாம், அடுத்தது 2 தடவை எடுக்கலாம், அதுக்கப்புறம் இங்க 3 இல்லை, இங்கேயும் 3 இல்லை. அதனால 3 square இதுதான் ஆன்சர். இதே எல்சியமா இருந்தீங்கன்னா என்னென்ன 3 இருக்கோ எல்லாத்தையும் கூட கூட போட்டு எங்கெங்க இருக்கும், இது ரெண்டுத்துல பொதுவா இருந்ததுன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா எடுத்துக்கணும். அது மாதிரி மிச்சம் எவ்வளவு 3 இருக்கோ அதையும் கூட சேர்த்துக்கணும். இந்த ரெண்டையும் கூட சேர்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா அது எல்சியம், இது வந்து HCF. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இரு எண்களின் HCF 11, எல்சியம் 693, ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் காண்க. இதுக்கு ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா இருக்கு, இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்மு கேட்டாலே நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தாராளமாக போட்டோம்னா ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். N1 into N2 = LCM into HCF, லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர் & ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா, அப்படியே மேலே இருக்கிறத கீழே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். நம்மளுக்கு ஒரு எண், ஒரு எண் N1 வச்சுக்கலாம், இல்ல N2 வச்சுக்கலாம். ஒரு எண் நம்ம N1 வச்சுக்கலாம். 77 × N2 எல்சியம் என்ன கொடுத்துருக்காங்க, 693 இன்டூ HCF என்ன, 77 இல்ல HCF 11 அப்படியே வருங்க. அப்படியே அடிக்க வேண்டியதான், 11 எடுத்து இங்க அடிச்சிங்கன்னா 7 எடுத்து இப்படி அடிச்சிங்கன்னா 69 7 9 9 அடிச்சிங்கன்னா 9 9 7 × 9 63 மிச்சம் இருக்கிறது 6, மறுபடியும் 9
அப்ப n2 இன்னொரு ஆன்சர் பாத்தீங்கன்னா 99. நம்ம முன்ன பார்த்த ஃபார்முலாவிலே இது ஒரு வேற மாதிரியான சப் இரு எண்களின் பெருக்கல் பலன் 4107 அவைகளின் HCF 37 எனில் அவைகளின் HCF 37 எனில் மிக பெரிய எண்ணை காண்க அதுதான் அந்த ஃபார்முலாவில் அப்படியே போட வேண்டியதான் N1 into N2 LCM into HCF இரு எண்கள் 1, 2 இவற்றின் பெருக்கல் பலன் இது பெருக்கல் தானுங்க மொத்தமா அதனால இவற்றின் பெருக்கல் பலன் மொத்தமா இது கொடுத்துட்டாங்க 4000 அப்ப அப்படியே போட்டு வேண்டியது 4107 LCM பாத்தீங்கன்னா என்னன்ட்டு கேக்குறாங்க அப்ப HCF கொடுத்துட்டாங்க 37 இத வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க இன்ட்டு 37 அப்படியே இந்த எக்ஸ இங்க வச்சுக்கிட்டு இதை கொண்டு வந்தீங்கன்னா கீழே எப்படி போகும் வகுத்தல்ல போவீங்களா பெருக்கல்ல இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே கீழே வந்துச்சுன்னா வகுத்தல்ல போகும் அப்போ இத டைரக்டா எடுத்து இப்படி அடிச்சிங்கன்னா ஏன்னா 37 வந்து எந்த வாய்ப்பாலையும் வராது டைரக்டா தான் அடிக்கணும் நம்ம 4 1 37 1 37 மிச்சம் 4 மறுபடியும் 1 37 மிச்சம் 3 அது 7 அதுக்குன்னா 1 37 0 ஆன்சர் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 111 இதுதான் ஆன்சர் நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலாவிலே இது கொஞ்சம் அடுத்த சம்மு பாத்தீங்கன்னா இரண்டு எண்களின் கூடுதல் 24 அவைகளின் அதாவது N1 plus N2 அந்த அதுதான் அந்த இரண்டு எண் கூடுதல் 24 அவைகளின் HCF மற்றும் LCM முறையே 3 72 அவ்விரு எண்களின் தலைக்கீழ்களின் கூடுதல் காண்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/9 வரும் க்வெஸ்சனை பாஸ் பண்ணிட்டு கூட போட்டு பாருங்க நம்ம அந்த ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கலாம் ஏன்னா அதுதான் பேஸ் N2 equal to LCM HCF LCM HCF என்னது 22 into 3 N1 N2 நம்ம அந்த ஒரு நம்பர் வந்து நமக்கு தெரியும் N1 இன்னொன்று வந்து N2 இதனுடைய தலைக்கீழ் வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எப்படி எழுதலாம் 1/N1 இன்னொன்று வந்து 1/N2 தலைக்கீழ்களின் கூடுதல் கேட்குறாங்களா அப்போ அப்படியே தலைக்கீழ் அப்படியே கூடுதல் இது அப்படியே கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணிக்கலாமா இது எப்படி வரும் N2 cross multiplication இது இது கூட பிரிக்கணும் இதை இது கூட பிரிக்கணும் இந்த பிளஸ் நடுவில் அப்படியே தான் வரும் இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுக்கணும்னா N1 N2 இப்படி பண்ணிடலாமா நம்ம இரு எண்களின் கூடுதல் என்னன்ட்டு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 24 ஓகேங்களா N1 into N2 இந்த ஒரு பேங்க பாருங்க N1 into N2 இது அப்படியே எழுதிக்கலாமா 72 into 3 மூணால அடித்தோம்னா இவ்வளோ 8 இதை அடித்தோம்னா 9 அப்போ ஆன்சர் என்னன்னா 1/9 வந்துச்சுங்களா அவ்வளோ சிம்பிள் தான் அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா LCM HCF இது ஒரு டிஃப்ரெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்டாக வரும் அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்பவம் தான் மெத்தடு தான் அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1354 1866 2762 ஆகிய எண்களை வகுத்தால் மீதமாக 10 என்ற எண்ணை தரக்கூடிய மிகப்பெரிய எண் மிகப்பெரிய எண்ணுனாலே HCF தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி சம்மெலாம் வந்து LCM வரும் HCF இதை மாதிரி முன்னே அந்த மீதமாக 10 அதை மாதிரிலாம்
இல்லை எக்ஸஸா பத்து அந்த மாதிரி சம்ம வந்து ரெண்டுத்துலயுமே வரும். நம்ம ஹெச்சிசிஎஃப்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்லேயே வந்து இந்த மீதம்ன்ற எண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து கழிச்சு என்ன வருதோ அதை போட்டுக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எல்லாத்துலேயும் ஒன்னா வரக்கூடிய எண்ணு ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒன்னாவே வரும், அதனால போட்டோம். மறுபடியும் ரெண்டால இது பண்ணோம்னா எல்லாத்துலேயுமே வருது 336, 464, 688. அதுக்கப்புறம் ரெண்டால பண்ணீங்கன்னா வருது, ரெண்டால பண்ணீங்கன்னா வருது. இதையும் ரெண்டாலே பண்ணலாம், பண்ணீங்கன்னா 21, இதுனா 2, 26, 26 வராதுங்க, 18, 29, இது 4, 3. இதெல்லாம் நம்ம மூணால பண்ணலாமா? பண்ண முடியாது. ரெண்டால பண்ணலாமா? பண்ண முடியாது. எதாலுமே பண்ண முடியாது. பண்ண முடியாது அப்படியே விட்டுற வேண்டியதான். நம்ம ஐஎஸ்டுக்காக இது மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். மொத்தம் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6. 2 power 2 into 2 into 2 into 2 நம்ம தான் 6, 2 வருதுங்களா? அப்படி பெருக்கி போட்டீங்கன்னா என்ன வருது ஆன்சரு? இது ஒரு 8, இது ஒரு 8 into 8 66. இதான் ஆன்சர். இப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஆன்சர் கரெக்டு தான். இதே பார்த்தீங்கன்னா போன தடவை HCF பார்த்தோம், இந்த தடவை பார்க்கறது வந்து LCM மிகச்சிறிய எண், போன தடவை பார்த்தது மிகப்பெரிய எண். 5 அதிகரிக்கப்பட்ட பின் 24, 32, 36, 34 ஆல் மீதமின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எல்சியம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4891. அதுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போட்டு பார்த்து போட்டு பாருங்கள். எல்சியம் எல்சியம் எப்படி எடுக்குது, HCF எடுக்கிறது எப்படி எடுக்குது, நம்ம வந்து ஃப்ரண்ட்லேஸ் வீடியோடைய ஃப்ரண்ட்லேஸ் சொல்லியிருக்கோம், பார்த்துக்குங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி HCFனா முன்னாடியே அது எந்த எண் அதிகரிக்கிறாங்களா இல்லை கழிச்சிருக்காங்களான்னு பார்த்து அதை பார்த்து நம்ம இதில் வந்து முன்னாடியே பண்ணிக்கணும். இதே எல்சியம்னா பின்னாடி பின்னாடி தான் ஆன்சர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் அதை வந்து வகுப்ப அதிகரிக்கப்பட்டதுக்கான கழிச்சிக்கணும், இல்லை வந்து கழிச்ச பின்னா கூட்டிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம எல்சியம் கண்டுபிடிப்போம். 24, 32, 36, 34 எல்சியம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. 2 எல்லாமே வகுப்படுமா? ரொம்ப முடியும். 12, 16, 18 என்ன வருது? 1, 17. இது மறுபடியும் 2 போடலாம். இப்போ நம்ம HCFனா அந்த 17ங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு வந்து நீ HCFன்னு பார்த்தா 2 தான். அப்போ LCM கண்டுபிடிக்கிறோம், அதனால் மறுபடியும் 2 இது பண்ணால் 6, 8, 9 இந்த 17 வந்து அப்படியே கீழே டவுன் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து மறுபடியும் இதில் காமனாக எதனா இருக்கான்னா 3 இதுவும் வகுப்படும் இதுவும் வகுப்படுமா? அதனால 3, 2, 8 வகுப்படாது, அதனால் அப்படியே கீழே டவுன் பண்ணிக்க இறக்கிங்க. இது 3, 17 மறுபடியும் இது 2 பண்ணலாங்களா? 1, இது 4, இது 3, 17 மிச்சர் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இது பெருக்கினீங்கன்னா அதுதான் எல்சிஎம். 2 into 2 into 3 into 2 அப்புறம் அந்த 4, அப்புறம் அந்த 3, அப்புறம் வந்துட்டு 17. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 2 கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன வருதுன்னா 4, 8, 96 பெருக்கினீங்கன்னா இதான் வரும். 5 அதிகரிக்கப்பட்ட பின் இதனால வகுப்படுதுன்னா அப்ப நமக்கு ஆன்சர் என்னன்னா நம்ம இதை வச்சுதானே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அப்ப இதுல இருந்து 5 மைனஸ் பண்ணோம்னா என்ன வருதுங்களோ அதுதான் வந்து ஆன்சர். இதுதான் ஆன்சர் பாத்துங்க. இதே வந்து 5 வந்து கழிச்ச பின் அதாவது மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதனால வகுப்படுதுன்னா
நம்ம இதே வந்து இந்த அஞ்சை வந்து இங்க கூட்டிக்கணும். அதிகரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இதனால வகுபடுது. அப்ப நம்ம இதை வச்சுதான் நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால இதை வந்து நம்மளுடைய ரியல் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இதனுடைய ஆன்சர். அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க, இந்த நம்பர் இதுதான். LCM ல அடுத்த சம் பாத்தீங்கன்னா, the least number which when divided by 48, 60, 72, 108, 140 leaves 38, 50, 62, 98 and 130 as remainder respectively, find that number. அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு மிகச்சிறிய எண் 48, 60, 72, 108, 140 வகுப்படும் போது 38, 50, 62, 98 and 130 மீதமாக தருகிறது என்றால் அந்த நம்பர் அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. லீஸ்ட் நம்பர், நான் சொன்ன மாதிரி லீஸ்ட் நம்பர்னாலே அது டிஃப்ரென்ஸ் என்ன வருதோ அதை வந்து நம்ம கடைசியாக தான் வந்து அதை கேலி பண்ணணும். இந்த மாதிரி சம்முனாலே நீங்கள் வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ 48 ல் 38 போச்சுன்னா என்ன வருது, 10 தான் வரும். இதான் அந்த டிஃப்ரென்ஸ். அதை மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணுங்களேன். 60 ல் 50 போனாலும் 10, 72 ல் 62 போனாலும் 10, இது எல்லாத்துக்குமே அப்படியே 10 தான் டிஃப்ரென்ஸாக வரும். ஸோ நம்ம வந்து இதை வச்சு எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டியதான். எதால் வகுப்படுது, 48, 60, 72, 108, 140 இதுதானே. அப்போ வந்து இதுக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நம்ம 48, 60, 72, 108, 140 எல்சிஎம் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, 2, 24, 30, 35, 40, 45, 1, 18, 2, 27, 3, 35 மறுபடியும் இதை வந்து ரெண்டாலே பண்ணலாமா, பண்ணலாம். 6 இல்லை இருந்தால் அடிக்கலே இருக்க வேண்டியதான். 9, 27, 35 இது அஞ்சால பண்ணலாமா, அது 5, 6, 3, 9, 27 இது வந்து என்ன வருதுங்க, 7. மறுபடியும் இதை வந்து 3 பண்ணலாங்களா, இது 2, 1 மறுபடியும் 3, 9, 7 இதை மறுபடியும் 3 பண்ணலாம், 2, 1, 1, 3, 7 இது இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அப்படி பெருக்கிங்கன்னா அதுதான் எல்சிஎம். 5, 3 இது ஒரு 3, இங்க ஒரு 2, இந்த 3, 7 இது எல்லாத்தையும் பெருக்குனா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் பெருக்குனா 8, இது ஒரு 9, இது ஒரு 10, இது 90, இது 8, இது வந்து 21 × 8 போட்டிங்கன்னா 8 × 68 × 90 போட்டிங்கன்னா 0, 8, 72, 54 61, 9 இதுதான் ஆன்சர். அது அப்போ அந்த டிஃபரன்ஸ் என்ன வந்ததுன்னு பாத்தீங்க, 10 வருதுங்களா, அது ரிடியூஸ் ரிமைண்டர், அதாவது மீதம் 10 வருதுங்களா. அப்ப இது கூட அப்படியே வந்து 10 வந்து கழிச்சிக்கிங்க, 10 கழிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர். மீதம் வந்து எவ்வளவு ரிமைண்டர், மீதம் 10 வருகிறதுனா
அந்த பத்து அதுல கழிச்சீங்கன்னா அந்த நம்பர் என்னன்றதை நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இத மாதிரி சம் இது. சம் பாத்தீங்கன்னா, the largest four digit number which when divided by 4, 7, 13 and leaves a remainder 3 in each case. நீங்க the largest four digit number அப்படின்னு பார்த்துட்டு இது HCF எல்லாம் பண்ற போறீங்க அப்படி கிடையாது. இந்த மாதிரி சம், இந்த லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர், அடுத்தது வந்து இல்லைன்னா லிஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து எல்சிஎம் தான் பண்ணும், HCF எல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க. இது வந்து எல்லாமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தாலும் இதை தான் வரும். அப்ப 4 × 7 × 13 போட்டீங்கன்னா 4 × 3 = 8 13 6 6 8 8 2 4 6 364 digit number. இது எல்லாத்தாலையும் வகுபடணும் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த மாதிரி இத டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். 364 999 என்ன, எத்தனை 364 இருக்கும்? 364 ரெண்டு இருக்கும், ரெண்டு இருக்குங்களா? எட்டு ரெண்டு இருக்க பார்த்துக்கலாம். 12 6 7 ரெண்டு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரெண்டு போட்டுக்கலாம். 7 28 1 இதுல இருந்து போயிடுச்சுன்னா 9 7 99 இந்த 2719 இதுல வந்து எத்தனை 364 இருக்கும்? அப்படியே போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 364 ஒரு 7 போட்டு பார்ப்போம். 7 போட்டீங்கன்னா 28 28 6 7 42 44 21 கூட்டணும்னா 2 5 4 8 எவ்வளோ ரிமைனிங்? 1 11 11 4 போயிடுச்சுன்னா 7 6 6 1 171 364 வகுபடத்துக்கு இது கூட எதை கூட்டினா கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து 364 வகுப்படும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 364 × 171 கழிச்சிங்கன்னா 3 16 9 2 இது கூட 193 அதாவது இது கூட இல்லை இது கூட அப்படி இல்லைன்னா இது கூட்டக்கூடாது. இதை வந்து 171 இதில் கழிச்சிருங்க அப்படியே, ஏன்னா கூட்டினீங்கன்னா வந்து ஃபைவ் டிஜிட்டாக மாறிடும் அது, அப்போ வந்து அது ஆன்சராக வராது. இதை கூட கழிச்சிட்டுங்களேன், கழிச்சிட்டிங்கன்னா அது வந்து லீஸ்ட் நம்பராக வந்துடுமா? இது 900 - 7 இது கழிச்சிங்கன்னா 8 2 8 அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 928 ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஆனால் ரிமைண்டர் வந்து 3 வருதுன்றாங்க, ரிமைண்டர் லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் 3. இந்த எண்ணாலலாம் அந்த இந்த எண் அதாவது இது கூட வந்து 3 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 31. இந்த எண்ணாலலாம் இந்த எண்ணை வகுப்படும் போது 3ன்றது வந்து எக்ஸ்ட்ராவாக வருது, அதனால 3 கூட்டினோம்னா தான் இந்த ஆன்சர் வருது ஓகேங்களா? அதுதான் ஆன்சர், நோட் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து அடுத்தது இதே மாதிரி வேற சம் பார்க்கலாம்.
உனக்கு என்னன்னு பார்த்தோம், இந்த லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட்னு பார்த்தோம். இந்த சம் என்ன பார்த்தோம்னா லீஸ்ட் நம்பர். இப்போ வந்து லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர்ன்றதுனால அது அதிசயம். இந்த இது வந்து லீஸ்ட் நம்பர்ன்றதுனால இதை வந்து எல்சிஎம் பண்ற போறீங்க. இந்த மாதிரி கேட்டாலே நீங்க வந்து எல்சிஎம் மட்டும்தான் பண்ணணும். சரி வாங்க சம்முக்குள்ள போலாம். லீஸ்ட் நம்பர் அதாவது மிக சிறிய ஐந்து இலக்க எண், 12, 15, 18 எக்ஸாக்டா வந்து வகுபடக்கூடிய அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. மிக சிறிய ஐந்து இலக்க எண்ணா நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5 இலக்க எண்ணு 10,000 தான். ஏன்னா இதுக்கு மேல இது கீழே ஒண்ணு குறைஞ்சாலும் ஃபோர் டிஜிட் என்ன ஆயிடும். இதுக்கு முதல்ல எல்சிஎம் எடுத்துக்க வேண்டியதான். 12, 15, 18 இது எல்லாமே வந்து மூணால வகுப்படும். அப்படின்னா 4, 5 இது வந்து 6 இது வந்து ரெண்டால இது பண்ணலாமா. 2, 5, 3 இதுக்கப்புறம் இதை வந்து எதாலையும் இது பண்ண முடியாது. இது அப்படியே வச்சுக்க வேண்டியதான். 3 × 2 × 2 × 5 × 3 இது வந்து 4 × 5 எவ்வளோ, 20, 9 20, 9, 0 180 அப்படியே இதை எடுத்து போயிட்டு இதவள வகுபடணும். இது இது என் அதாவது ஐந்து இலக்க எண்ணு இதால வகுபடணும். அதுக்கு வர மாதிரி நம்ம வந்து எவ்வளோ கூட்டணும், எவ்வளோ கூட்டினா வந்து ஐந்து இலக்க எண்ணு தான் எவ்வளோ கூட்டினாலும் அந்த ஐந்து இலக்க எண்ணு ஒரு சின்ன எவ்வளோ கூட்டினா வந்து மிகச்சிறிய எண் இதால வகுபடுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 180 1000 எடுத்துக்கலாமா, ஏன்னா 100ல வந்து 180 இல்லை, 1000ல வந்து பார்த்தோம்னா எத்தனை வரும், 5 வரும்னு நினைக்கிறேன். 5 போட்டிங்கன்னா 180 × 5 40, 900 அப்போ வந்து 1000ல 900 பெட்டில் மிச்சம் 100 இருக்கு. இந்த ஜீரோவை வந்து கீழே இறக்க வேண்டியதான். இறக்குனா மறுபடியும் 900 இருக்கு. இதே இது கூட ஒரு 80 கூட்டினோம்னா இது வந்து எக்ஸாக்டா வந்து வகுப்படும். இப்போ கூட்டி பாருங்களேன், ஒரு 80, 10,080 வச்சுக்கலாம், 180 இதை மொத்தமாக எடுத்துக்கலாம். 5, 900 இறக்குனோம்னா இவ்வளோ வருது, 8, 900 108 தான் வருது. ஓகேங்களா, மறுபடியும் இதை வந்து 5 × 6 போட்டீங்கன்னா 0. இது வந்து ஒரு 80 கூட்டா கூட்டினோம்னா எக்ஸாக்டா வகுப்படுதுங்களா. அப்ப இது வந்து அந்த 5 இலக்கு என்னதான். அப்ப என்ன ஆன்சர்னா இதுதான் ஆன்சர். மிகச்சிறிய 5 இலக்க எண் இந்த 12, 15, 18 வகுபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 10,080 தான் ஆன்சரு. ஓகேங்களா, இது ரெண்டு சம், இது ரெண்டு மாடலை பார்த்துக்குவாங்க, இதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த சம் பாத்தீங்கன்னா the least number which divided by 5, 6, 7 and leaves a remainder 3 but when divided by 9 leaves no remainder. அதாவது மிகச்சிறிய எண் 5, 6, 7 அது வகுபடும் போது 3 என்ற எண்ணை வந்து மீதமாக தருகிறது. ஆனால் 9 வகுபடும் போது எந்த மீதத்தையும் தரத்தில்லை அப்படின்னு. இத மாதிரி லிஸ்ட் நம்பர் இல்ல வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. லிஸ்ட் நம்பர்னு கேட்டதுனால நம்ம வந்து இத 5, 6, 7 வந்து எல்சிஎம் எடுத்துக்க வேண்டியதான். 5, 6, 7 இங்க வந்து 8 விட்டுட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. இது 8 வரும். 5, 6, 7, 8 வந்து எல்சிஎம் எடுக்க வேண்டியதான். 5, 6, 7, 8 எல்சிஎம் எடுத்தா இதெல்லாம் எதுவும் வராது. ரெண்டால் இது பண்ணோம்னா அப்படியே இறக்க வேண்டியதான். இது 3, இது 7, இது 4 இதுக்கப்புறம் இதுக்கு சம்மந்தப்பட்ட
டேபிள்ஸ் எதுவுமே இல்லாதனால அப்படியே வந்து பிரிக்க வேண்டிதான். இது 10, இது 21, இது 4. அப்ப 40 × 21 போட்டீங்கன்னா 0 4 0 8 840 தான் எல்சிஎம். இந்த நம்பர் இதுக்கு இது வந்து ஒரு இது எப்படின்னா அப்படியே கூட்டி இது பண்ண வேண்டியதுதான். 840 இது வந்து எக்ஸ்னு வச்சுக்க வேண்டியதுதான். பிளஸ் 3 வந்து ரிமைண்டர் வருது, அந்த ரிமைண்டர் வந்து நம்ம பின்னாடி வந்து கூட்டிக்க இருந்தா செய்வோம். அவ்வளவுதான். இது வந்து 3 ரிமைண்டர் தருது. ஆனா 9 வகுப்படும் போது எந்த ஒரு ரிமைண்டரும் வரல, அதை வந்து கீழே இப்படி போட்டுக்க வேண்டியதான். இந்த ஸ்டெப்பை நோட் பண்ணிக்குவாங்க. எந்த செம் கேட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை போட்டு தான் நம்ம மேனேஜ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த எக்ஸ் வந்து என்னன்னு போட்டால் வந்து அந்த நம்பர் வந்து இதால் வகுபடும் போது, இதால் வகுபடும் போது 3 வந்து ரிமைண்டராக தரும். ஆனால் மொத்தமாக 9 வகுபடும் போது ரிமைண்டர் தராது அப்படின்றத எந்த நம்பருன்ட்டு நம்ம இது பண்ணுவோம். 1 போட்டு பார்க்கலாம். நம்ம 843 வருதுங்களா, இது 9 வகுபடுதா, என்ன வருது 81 வந்தாதான் அது வந்து இது 81 மிச்சம் 3 வரல, ஏன்னா ரிமைண்டர் வருது. சரி நம்ம 2 போட்டு பார்ப்போம். 840 + 3 = 16 / 83 9 வகுபடுதா பாருங்க. 9 போட்டீங்கன்னா 1 மிச்சம் 7 இருக்குங்களா, 7 × 22 8 மிச்சம் 72 × 6 இருக்குங்களா, 63 7. அப்போ இது வந்து 187 வகுபடுது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னன்னா 2 தான். 2 அப்போ 680 + 3 ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இதை மாதிரி இன்னொரு சம்மர் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இது நம்ம இது வரைக்கும் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் மட்டும்தான். சிஎன்பிசி ரிலேட்டடான டாபிக் எல்லாத்தையும் நம்ம இனி வரப்போகிற கிளாஸில் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதை நம்ம நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.